பருவம் மூன்று தமிழ் அழகு ஐந்து ஊதாக்கொடி கற்றல் விளைவுகள். கேட்கும் கதையை புரிந்து கொள்வர் நம் கருத்துக்களை இணைத்து மொழியில் வெளிப்படுத்துவர். கதை குறித்து பேசுவர். கேட்ட பார்த்த சிந்தித்த உணர்ந்தவற்றை எழுத்தாக்கவோ படமாகவோ விரும்பியவாறு வெளிப்படுத்துவர். உறவு பெயர்களை பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவர். கூட்டாக இருத்தல், தன்னை அறிதல், முடிவெடுத்தல், கூர் சிந்தனை, படைப்பாக்க சிந்தனை, தகவல் தொடர்பு, இணக்கமான உறவு, பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல் போன்ற வாழ்வியல் திறன்களை உணர்ந்து அறிந்து பின்பற்றுவர். ஆர்வமூட்டல் அரும்பா மொட்டா மலரா. படத்தில் உள்ளவாறு அரும்புனா ரெண்டு காயையும் குவிச்சு, மொட்டுனா கொஞ்சம் விரித்து, மலர்னா நல்லா விரித்து காமிக்கணும். இதை விரைவாகவும் கடகடாயின்னு மாற்றி மாற்றி சொல்லியும் மாணவர்கள் செய்ய வைக்கணும். மாணவர்களை ஊக்கப்படுத்துறது. கற்றல் கற்பித்தலில் ஊதா கொடி, இந்த கொடி பற்றி கதை சொல்கிறது. நிலா வந்து வீட்டிலேருந்து ஒரு கொடியை இது பண்ணி வளர்த்து வந்தால் அது நல்லா மழை பொழிஞ்ச உடனே வீட்டு பக்கத்தில் உள்ளது அந்த கொடியானது நல்லா அழகாக மேலே படர்ந்து வந்துச்சு. அது அழைப்பு மணி வந்துச்சு, அத்தை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னி அத்தை வந்து நிலாவை ஊருக்கு கூடுறாங்கன்னு மகிழ்ச்சியாக இருந்தது. ஊருக்கு போகிறா இப்படியே சொல்லி அந்த கதையை வந்து என்னென்ன வருது, தொலைபேசி அடைய பொரியை வாங்கிட்டு போகிறான், வானொலியை வந்து அவங்க அத்தை பரிசு கொடுக்காங்க, அவங்க அம்மா வாங்கி கொடுக்காங்க, அதை வாங்கிட்டு வானொலியை கேட்குறான். இப்படியே பூ நான் வச்சு நட்டு வச்ச கொடியோடு சேர்ந்து நானும் அந்த பாடலை கேட்பேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து வீட்டில் உட்காந்து அந்த கொடியை பார்க்குறான். நல்லா பூ பூத்து அது அழகாக ஊதா நிறத்தில் பூக்கிறதுனால ஊதா கொடி. இந்த கதையை நல்லா ஆர்வமாக பாமாடவர்களுக்கு சொல்லணும். அப்புறம் கலந்துரையாடல், கலந்துரையாடல் நண்பர்கள் உறவினர்களை வளர்க்கும் தாவரங்களை பற்றி அனுபவங்களை பற்றி பகிர செய்யணும். தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகளை உற்று நோக்க செய்யணும். அவளோட அன்பாக இருக்கிறது மெயினாக அன்பு பாதுகாத்தல் கண்டு மகிழ்தல் உற்று நோக்குதல், இது உற்று நோக்கி எல்லாத்தையும் செய்ய மாணவர்களை கலந்துரையாட செய்கிறது. கலப்பயணமாக ஒரு ஊருக்கு கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அது மாணவர்களை அங்கே உள்ளவங்களை அங்கே இருக்க என்ன பொருள் என்ன இது அப்படிங்கிறத அவங்கள பார்த்து இயற்கையை ரசித்து அந்த இயற்கையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மாணவர்களை கேட்டறிதல். அடுத்தது எழுத்தறிவோம். எழுத்தறிவோம்ல ஓ இக்கு கூட்டல் ஓ உகர வரிசை, உகர வரிசையில் இங்கு கூட்டல் ஓ கோ, இங்கு கூட்டல் ஓ நோ இதையும், அதுலேருந்து இக்குலேருந்து இன்னு வரைக்கு, கோலேருந்து நோ வரைக்கு, இங்கே அதே மாதிரி எல்லா பழசும் எல்லாத்தையும் சொல்லி இதையும் மாணவர்களை ஓ வரிசையில் உள்ள எழுத்துக்களை மாணவர்கள் என்ன சொல்ல வைக்கணும். அதே மாதிரி இந்த இதையும் பயன்படுத்திக்கலாம். அந்த ஏடு கோ ரெண்டு சைடு ஒத்தக்கொம்பு வருது, நே புன எழுத்து நோ. அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி இந்த இதையும் பயன்படுத்திக்கலாம் மாணவர்களை. மாணவர்களுக்கு இந்த முறைகளெல்லாம் மாணவர்களுக்கு சொல்கிறதுனால மாணவர்கள் அந்த எழுத்துக்களை படிச்சுக்கிடுவாங்க. எழுத்தறிவம்ல அந்த கதையில் வர்ற நிலா என்னென்ன சொன்னால் கொடி சொட்டு தொலைபேசி பொறி மொட்டு வானொலி இதில் வந்து கோ சோ தோ போ மோ நோ இந்த எழுத்துக்களை மாணவர்களை வந்து ஓவர் சில வர்ற எழுத்துக்கள்னு சொல்லி மாணவர்களை அறிய செய்யணும். பயணம் போகலாமா அப்படின்னு சொல்லி உகர வரிசை எழுத்துக்களை வட்டமாக எழுத வச்சு வட்டத்தில் அந்த மாணவர்களை போக சொல்லி ஓட சொல்லிவிட்டு அங்கே மாணவர்களை நிற்க சொல்லணும். நிற்க உடனே யார் வீடு அத்தை வீட்டுக்கு போய் பயணம் போகிறோம் அத்தை வீட்டுக்கு போகிறோம் சொல்லிக்கிட்டே அவங்க போவாங்க. ஸ்டாப் சொன்னோடனே நின்றுட்டு அப்போ ஒரு எழுத சொல்லணும். டோ அப்படி சொன்னால் நான் டோ இறங்கினோம் டோ இறங்கினோம்னு சொல்லிட்டு டோவில் உள்ளவங்க இறங்கிடணும். இப்படியே இந்த விளையாட்டை எல்லா எழுத்துக்களையும் சொல்லி அந்த மாணவர்களை சொல்ல வைக்கணும். செய்தித்தாளில் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளை கொடுத்து அதில் வந்து அந்த எழுத்து தோ போ தோ போ கோ தோ கோ இந்த மாதிரி எழுத்துக்களெல்லாம் மாணவர்கள் வட்டையிடுவாங்க. மொட்டு மலர் நிலை மாணவர்களுக்கு வந்து மொழி விளையாட்டின் வழியாக தொடர்பு சொற்களை கண்டறிய செய்யணும். அப்புறம் பாடநூல்களில் எழுத வைக்கணும். பயிற்சி நூல்லையும் மாணவர்களை எழுத வச்சிடணும். மாணவர்களுக்கு படத்தோட சொல்லையும் கொடுக்குறோம். அதனால் அவங்க மாணவர்கள் வந்து சொல் அறிவுங்கிறத சொல். அப்போ இதை பார்த்தோன்னே மூ இட்டு மொட்டு அப்படி சொல்லுவோம்.
சோயிட்டு சொட்டு பொறி பொறி கொடி கொடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவனை எடுத்து எடுத்துக்கொட்டி வாசிக்க வைக்கணும். அடுத்த படம் இது சொல் எது, படம் இது இருக்குது சொல் எது அப்படின்னா இதில் அந்த மாணவர்கள் வந்து ரெண்டு குழுக்களாக பிரித்து அதையும் செய்ய வைக்கலாம் மாணவர்களை. வானொலி அப்படின்னா வானொலி வானொலி படத்தையும் கொடுத்து அதையும் சொல்கிறீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி மாணவர்கள் ரெண்டு குழுவையும் தேர்ந்தெடுத்து இதே மாதிரி எல்லா விளையாட்டையும் எல்லா சொற்களுடைய எழுத்துக்களையும் விளையாண்டு மாணவர்களை சொல்ல வைக்கணும். மொட்டு மலர் நிலையில் உள்ளவங்களுக்கு உரையாடலை கேட்டும் படித்தும் தொடர்ந்து உரையாடணும். அவங்க அவர் இந்த பேருந்து நடத்துபவரா பையனி காய்கறி கடைக்காரர் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உரையாட செய்யணும் மாணவர்களை. அடுத்தது பயிற்சி நூலில் எழுத வைக்கணும், பாட நூலையும் அதே மாதிரி அவங்கள எழுத வைக்கணும். உறவு பெயர்களை அறிவோம். என்ன தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தங்கை அத்தை மாமா இனியா இப்படி சொல்லி மாணவர்கள் வந்து அவங்க உறவு முறைகளெல்லாம் மாணவர்களை சொல்ல வைக்கணும். கொம்பு மட்டுமா கொம்பு கால் மட்டுமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு இதில் எகரவரிசையும் உகரவரிசையும் எழுத்துக்களையும் வச்சுட்டு மாணவர்களை ரெண்டு குழுவாக பிரித்து மாணவர்கள்ட்ட இதை கொடுக்கணும். அவன் ஒன்று எடுத்துகிட்டு இது கேட்பான், இது கொம்பு மட்டுமா கொம்பு காலுமா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், கொம்பு மட்டும் அப்படின்னு சொல்லுவான். இது இதில் இருந்தது இதில் வந்து கொம்பும் இருக்குது காலும் இருக்குது, அதனால் கொம்பும் கொம்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் என்ன செய்யணும், காலுமா அப்படின்னு கேட்டால் கொம்பும் இருக்குது காலும் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இந்த மாதிரி இதை எடுத்து எடுத்து மாணவர்களை எகர வரிசை வந்து கொம்பு மட்டும்தான் உகர வரிசை வந்து கொம்பு இருக்குது காலும் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அறிஞ்சுக்கிடுவாங்க. மொட்டு மலர் நிலையின் மாணவர்களுக்கு மொழி விளையாட்டின் வழி சொற்களஞ்சியங்களை விற்கிறதுக்காண்டி நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும் மாணவர்களுக்கு. பயிற்சி நூலையும் எழுதுறதுக்கு பழகணும். அப்புறம் கலையும் கைவண்ணமும் மாணவர்களுக்கு நிறைய கற்பனை திறந்தால் படைப்பாற்றலில் படங்களை வரைய வைக்கணும். அப்புறம் பாடநூலில் உள்ளது எல்லாத்தையும் மாணவர்களை எழுத வைக்கணும். அப்புறம் அரும்பு மொட்டு மலர் பயிற்சி நூலில் உள்ளது எல்லா மாணவர்களும் எழுத வைக்கணும். இதோட இந்த பாடம் முடிந்ததுமா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.